ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்ச உடனேயே தட்டு காலியாகக்கூடிய மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் இதை செய்து கொடுக்கலாம். காலை நேரங்களில் ஸ்கூலுக்கு கூட இதை செய்து நம்ம ஸ்நாக்ஸாக அனுப்பலாம். தரலாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா கேரட் துருவுறதில் இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இப்போ நான் எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டை மாவு கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. சும்மாவே நம்ம கலந்து கொடுக்கும்போது அது தண்ணி விட்டு வரும். ஒருவேளை நீங்கள் கெட்டியாக இருந்துச்சுன்னா கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் ஜீனி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்க சேர்க்க நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் நிறைய ஊற்றிட்டேன். சில டைமில் நம்ம இதை அள்ளி ஊற்றும்போது அதோடய ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் நான் இந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடிய கிண்ணங்கள் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த கிண்ணம் இருக்குது, நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இது விருப்பம் இல்லைனா முற்றிலுமே இதை தவிர்த்துக்கலாம். சும்மா நீங்கள் கைகளால் அள்ளி ஊற்றி நீங்கள் அப்பம் மாதிரி செய்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா கேக் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது விருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட நான் இந்த மாதிரி தான் செய்து அனுப்புவேன். அவங்க கேக்கான்னு கேட்பாங்க. ஸோ நான் ஆமான்னு சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா செஞ்சுக்கோங்க. இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சில டைமில் இந்த மாதிரியெல்லாம் பொரிக்கும்போது நம்ம வீட்டில் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கிண்ணங்களை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆயில் கிண்ணத்தில் ஊற்றிட்டு கூட பொரித்து எடுத்துக்கலாம். முற்றிலுமே இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் தவிர்த்துட்டு கொஞ்சமாக கைகளால் அள்ளி அள்ளி ஊற்றி அப்போ மாதிரி நீங்கள் செய்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பக்கமாக நல்லா திருப்பி போட்டு கலர் கொஞ்சம் வர்ற அளவு நீங்கள் நல்லா பொரிய விட்டு இந்த மாதிரி கலருக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலருக்கு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது மரவள்ளிக்கிழங்கில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு சீசனில் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போதே நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கி செய்து கொடுங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி தெரியுது, கேக் மாதிரி இருக்குல்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றினேன். இது வேண்டானா நீங்கள் கைகளால் ஊற்றிக்கோங்க. இப்போது மிச்சமாக இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நான் கைகளால் ஊற்றி காட்டுறேன். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றும்போது நமக்கு ஒரு கப் கேக் ஷேப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அப்பம் மாதிரி இந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த பக்குவத்தில் கிடைக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதனால தான் நான் கிண்ணங்களில் ஊற்றி கொடுத்தேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.